ஒரு நல்ல நாள் திருநாள் அப்படின்னா சன் டிவியில வரக்கூடிய பட்டிமன்றத்துக்காகவே நிறைய பேர் காத்திருப்பாங்க. அப்படி காத்திருக்கும் போது ஒரு பக்கம் ராஜா ரசிகர்கள், இன்னொரு பக்கம் பாரதி பாஸ்கருடைய ரசிகர்கள் நிச்சயம் இருப்பாங்க. ராஜா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பார்த்து பார்த்து மணிமணியா கவுண்டர் கொடுப்பாங்க பாரதி பாஸ்கர். அந்த அளவுக்கு பட்டிமன்றத்தால புகழ் பெற்றவங்க தான் பாரதி பாஸ்கர். நடிகை குஷ்பு பாரதி பாஸ்கருடைய தீவிர ஃபேனா, அது ஒரு இன்டர்வியூல கூட குஷ்பு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு கருத்துக்களையும் அடிபிரளாம மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுல பாரதி பாஸ்கருக்கு தனி இடம் உண்டு. அவங்களுடைய இயல்பான பேச்சு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் MBA முடிச்சிருக்கிற இவங்க வங்கியில முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. இவங்களுக்கு பட்டிமன்ற பேச்சின் மீது ஆர்வம் ஜாஸ்தி அப்படின்றதுனால தொடர்ந்து பட்டிமன்ற மேடைகள்லயும் பேசிட்டு வந்தாங்க. குறிப்பா பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் பட்டிமன்ற மேடைகள்ல பாரதி பாஸ்கர் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. அதுலயும் ராஜாவுக்கும் பாரதிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்கும். பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா யார் பக்கம் அந்த தடவை தீர்ப்பு கொடுக்க போறாரு அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு சீட்டு நுனியில நம்மள உட்கார வைக்கும். இப்படி இருந்த பாரதி பாஸ்கருக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு. சில நாட்களா அவங்க மருத்துவர்களின் கண்காணிப்புல தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. இப்போ அந்த முயற்சி வெற்றிகரமா கை கொடுத்திருக்கு. டாக்டர்கள் பாரதி பாஸ்கரினுடைய உடலை தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே அவங்க குணமடைய போறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாயிருக்கு. ஏன்னா அவங்களுடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கிறதா டாக்டர்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. இவங்க சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு உலகெங்கும் உள்ள அவங்களுடைய ரசிகர்கள் பிரார்த்தனையும் நடத்தினாங்க. இப்போ அவங்க விரைவிலேயே டிஸ்சார்ஜ் செய்யப்படுவாங்க அப்படின்ற அந்த செய்தியை கேட்டு நிஜமாவே அவங்க ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. பாரதி பாஸ்கர் விரைவில் குணமடைஞ்சு வீடு திரும்பணும்னு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ராஜ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.